இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்படி வந்து பப்ஜி ஃப்ரீ ஃபயர் கேம் வந்து உங்களோட கம்ப்யூட்டர் லேப்டாப்ல வந்து இன்ஸ்டால் பண்ணி விளையாடுறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சாஃப்ட்வேர் அதுக்கு தேவை. அந்த சாஃப்ட்வேர் நேம் பார்த்தீங்கன்னா நாக்ஸ் பிளேயர். அதோட லிங்க் வந்து நான் டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, அதை வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் அந்த நாக்ஸ் பிளேயரோட சாஃப்ட்வேர். இதை ரைட் கிளிக் பண்ணுங்க, ரைட் கிளிக் பண்ணி அடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டரில் ரன் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா பேஜ் வந்துடும், இன்ஸ்டாலிங் பேஜ் இப்படி தான் இருக்கும். கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை டிக்கெல்லாம் டிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இன்ஸ்டால் பண்ண முடியும். இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆக தொடங்கிடும். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதில் பப்ஜி மட்டும் இல்லை, மற்ற கேமே இன்ஸ்டால் பண்ணி விளாட முடியும். பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்னு ஒரு பேஜ் வந்துடும், அதை இன்ஸ்டால் முடிச்சோடனே ஸ்டார்ட் கொடுங்க. இதில் வந்து என்னன்னா எல்லா ஆண்ட்ராய்டு ஆப்ஸையும் யூஸ் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்க்ரீன் போய் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஸ்க்ரீன் இருக்கும். வாங்க காட்டுறேன், உள்ளே போனால் நான் காட்டுறேன். எல்லா கேமும் விளாடலாம், ஆண்ட்ராய்டு கேம் எல்லா கேமும் விளாடலாம். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. கிட்டத்தட்ட கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இன்ஸ்டால் ஆகி முடிச்சிருச்சு. இப்போ பேஜ் லோட் ஆகுது பார்த்தீங்களா, மேலே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் வந்துருச்சு. இது எப்படி இருக்கும், எல்லாமே காட்டுறாங்க, ஸ்க்ரீன் இருக்கும், சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ இருக்கும், அந்த ஏரோ கிளிக் பண்ணிங்கன்னா வேறு வேறு பேஜ் நிகழ்ந்து போகலாம், கேம் இப்படி விளாடலாம். இது 74 அதை பார்க்கலாம், மறுபடியும் ஸ்கிப் பண்ணுங்கள். இப்படி நிறைய டியூட்டோரியல்ஸ் கொடுத்துருப்பாங்க, வேறு நெக்ஸ்ட் கொடுங்க, இதே நீங்கள் பார்த்துக்கலாம். கேம் ஜாய்ஸ்டிக் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், லொக்கேஷன் பார்த்துக்கலாம், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இதில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா காடிட்ன்னு இருக்கும், கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போக ஆரம்பிச்சிடும் பேஜுக்குள்ள. இப்படிதான் இருக்கும் உங்களோட இன்டர்ஃபேஸ். பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும், ஃபேஸ்புக் கேமரா டியூட்டோரியல் நிறைய இருக்கும், ஃபைல் மேனேஜர் நிறைய இருக்கும். இதில் கூகுள்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோர் இருக்கும். இதில் வந்து நீங்கள் எப்பயும் போல் ஃப்ரீ ஃபயர் எந்த கேம் வேணாலும் டவுன்லோட் பண்ணி ஏற்றி விளாண்டுக்கலாம். இதனால் அவள் ஏற்ற அளவுக்கு டேட்டா இல்லைங்கிட்ட, அதனால் நான் உங்களுக்கு ஏற்றி காட்டல. சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும், நிறைய ஆப்ஷன் இருக்கும், லொக்கேஷன். இதில் பார்த்தீங்கன்னா ஏபிகே ஃபைல் கூட வெளியே இருக்கிற ஏபிகே ஃபைல் உள்ளே வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போகும். போய் நீங்கள் எடுத்துக்கலாம், வெளியே வர்றது எல்லா பட்டனும் ஆண்ட்ராய்டில் இருக்கிற மாதிரியே கொடுத்துருப்பாங்க. இது எப்படி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்.